செம்மையா மாட்டிக்கிட்டேன். தேவையில்லாம ஷாலுவோட ஜூஸ்ல தூக்க மாத்திரை மிக்ஸ் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன். போன்ல டிஸ்டர்ப் பண்ணதுக்கே போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொல்றா. இப்ப நான் பண்ண தப்பு தெரிஞ்சா சொல்லவே வேண்டாம், என்ன வேணாலும் பண்ணுவா. எப்படியாவது என்ன காப்பாத்து பிளீஸ். நீ நினைக்கும் நேரம் எல்லாம் நெசமா நல்லலா நான் இருப்பேன், ஊருறங்கும் சாமத்தில உசுரா வந்து சேர்ந்திருப்பேன். வேற ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான் உங்களை ஃபாலோ பண்ணேன், ஆனா சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களை ஃபாலோ பண்ணி பண்ணி கடைசியில உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்ற நிலைமை ஆயிடுச்சு. அது காதலா மாறிடுச்சு. நீங்க உங்க கதையை சொன்ன போது அந்த காதல் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஷாலோ, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணு பின்னாடியும் சுத்தினதில்லை, யார்கிட்டயும் பேசுறதும் இல்ல. உங்ககிட்ட தான் இது முதல் முறை. நான் இங்க வரும்போது எந்த கெட்ட எண்ணத்தோடையும் வரல, ஆனா எனக்கு இப்ப ஒரு ஆசை, உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பேர் நரேஷ்.
அப்படி சொல்லாதீங்க சார். ஒரே ஒரு கேள்வி. பதில் சொல்லுங்க, நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன் சார். சரி கேளுங்க சார். இன்னைக்கு நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் நீ என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும் தான் சார் சொல்லுவாங்க. ஆனா சயின்டிஸ்ட் ஆகணும் சொல்றது ரொம்ப கம்மி சார். ஏன் சார்? ஏன் சார்? அதான் என் கேள்வி. சயின்டிஸ்ட்ங்கிறது பிறவிலேயே உருவாகிறது சார், மீதி எல்லாம் படிச்சு வாங்குற பட்டம். இந்த விஷயத்துல டேலண்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக அது இன்னும் அதிகரிக்கிறதுக்கு நாங்க ஒரு புக்கை ரெடி பண்ணிருக்கோம். இதுல நான் என்ன பண்றது சொல்றேன் சார். உங்க கையில இருக்கிறது சாதாரண புக்கு கிடையாது, 3D புக். அந்த கிளாஸ் போட்டு இந்த புக்கை பாத்தீங்கன்னா இந்த பூமி, சூரியன், செவ்வாய், சந்திரன் இதெல்லாத்தையும் ஸ்பேஸ்ல போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே பெர்ஃபெக்ஷன்ல இங்கிருந்து பார்க்க முடியும். அதான் இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி சார். MRP just 99 ரூபீஸ். சரி சார், நீங்க இவ்வளவு நேரம் பேசினதுக்கு அப்புறம் நான் வாங்கலன்னா நல்லா இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே வர சார். தேங்க்யூ சார். ஆ தேங்க்யூ தேங்க்யூ. ஷாலு, நீ என்ன சொன்ன? பொட்டு வைக்க மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், வளையல் போட மாட்டேன். எதனால? அர்ஜுன கல்யாணம் பண்ணி பிரிஞ்சதுனால. நீ சொன்ன சரிதான். ஆனா இப்போ நான் உன்னை காதலிக்கிறேன். இனி நீ எப்படி இருக்கணும்னு நான் காமிக்கிறேன். ஷாலு எந்திரிக்கிறதுக்குள்ள பொட்டும் பூ வச்சு வச்சிருப்ப. இதுக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கும், தேடி பார்ப்போம்.
இல்லக்கா லவ் சொல்றதுக்கு இதுக்கே இவ்ளோனா அப்ப கல்யாணத்துக்கு என்ன மாஸ்டர் ஏசிபியும் நிறைய போலீஸ்காரங்களும் இருக்காங்க ஒருவேளை தப்பிச்சு ரிப்பர் எங்கெங்கயாவது இருப்பானா அதை பற்றி தெரியாது தம்பி ஆனா அவனை ஆராரோ இங்க பாத்திருக்காங்க அதனால தான் போலீஸ் சுத்தது இவங்க தேடுறது பார்த்தா கண்டிப்பா அவனை இன்னைக்கே பிடிச்சிடும்னு நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அவன் சிக்காம எங்க போறான் சிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை தம்பி ராத்திரியில வருவா கதவு தட்டுவா அப்போ திறந்தேன்னு வை தலையே இருக்காது சார் இது என்னோட பைக் பரவாயில்ல சார் விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் சார் தெரியும் இந்த ஆளை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஏன் நம்பருக்கு ஃபோன் பண்ண சரிங்க சார் சொல்லுங்க ஷாலினி எதையோ நினைச்சு பயந்துட்டு இருக்கா நீ ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு போய் அவளை பாத்துக்கிறியா ரிப்பர் இங்க தான் இருக்கா ஷாலு வேற வீட்டுல தனியா இருக்கா அது மயக்கத்துல இருக்கா அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது Thank you.
சரி எனக்கு அது தெரியாது சார் எதுக்கு நான் என்ன பயந்து ஓடணும் அது 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 சார் எனக்கு அது தெரியாது சார் எனக்கு அது தெரியாது சார் सारी सर अब इसके पैटा मेरे उल्ले यारा निकल यारा लो करा हेलो बच्चा इसके पैटा ये मिल गए தப்பு பண்ணிட்டேன் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னால தான இதெல்லாம் கிரண் இங்க நடந்துதுக்கு உனக்கு என்ன சம்பந்தமும் இல்ல இல்ல ஷாலு உனக்கு எதுவும் தெரியாது ஒரு வாட்டி சொன்னா புரியாதா இல்ல ஷாலு இல்ல நீ குடிச்ச ஜூஸ்ல தூக்கு மாத்திரை mix பண்ணது நான் அதனால தான் நீ இவ்வளவு நேரம் தூங்குற இப்படி எல்லாம் நடந்துது எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க ஜூஸ்ல நீ mix பண்ணது தூக்கு மாத்திரை இல்ல விட்டமின் மாத்திரை என்ன சொல்ற விட்டமின் மாத்திரையா அப்ப உண்மையிலே இங்க என்ன நடந்துது நீ பர்சேஸ் பண்ண வெளிய போனது பாவி இ மேல உனக்கு இவ்ளோ ஆசையா? ஓ அன்பன தப்பா புரிஞ்சிட்டேன். தப்பு இ மேல தான். அர்ஜுனன காதலிச்ச. انا அவன் கூட வாழ இல்ல கொடுத்து வைக்கல. இது வரைக்கும் இ மனசுல அர்ஜுன் மட்டும் தான் இருந்தான். انا அந்த இடத்துக்கு இப்போ நீ வந்துட்ட. உன் கூட நான் வாழணும் கிரண். எனக்கு ஆசையா இருக்கு. அவன் கிட்ட என் காதல எப்படி சொல்லலாம் அவன் வரும்போது கட்டி புடிச்சு ஐ லவ் யூ சொன்னா ஜீ நானா
என்ன பயந்துட்டியா? பின்ன பயப்படாம எதுக்கு டாடி இப்படி செஞ்சீங்க? சும்மா விளையாட்டுக்கு. என்ன புதுசா சாரி எல்லாம் கட்டி இருக்க? கிரணுக்காகத்தானே? எப்படிப்பா இது கூட தெரிஞ்சுக்கலனா? நான் முட்டாள் இல்ல? ஆமா, உன்னோட லவ் அவங்கிட்ட சொல்லிட்டியா? இல்ல டாட். கிரண் ரொம்ப நல்ல பையம்மா, அவன் வரட்டும். அவங்க கிட்ட உன்னோட லவ் நானே சொல்றேன். தேங்க்ஸ் டாட். எதுக்குடா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? ஏன் டாட் இப்படி பண்றீங்க? இதுல என்ன தப்பு? இதுல என்ன தப்பா? நான் உங்க பொண்ணுப்பா. யார் சொன்னது நீ என் பொண்ணு? நான் சொன்னா? உன் அம்மா சொன்னாலா? நீ தான் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்த. நான் வேணான்னு சொல்லல. நான் உங்க மகளே இல்லையா? நீ எனக்கு மகதான், வீட்டுக்கு வெளியில. ஆனா வீட்டுக்குள்ள நீங்க என்ன பேசுறீங்க? உனக்கு இன்னும் விஷயம் தெரியலையா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆசை. எனக்கு ஆடம்பரமா வாழணும்னு ரொம்ப ஆசை. அப்பதான் உன் அம்மாவை பார்த்தேன். அவளுக்கு சொத்து இருந்த அளவுக்கு வாழ்க்கை இல்லை. பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணும்போது கூடவே நீயும் இருந்த. அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கோ உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கோ நான் இதை செய்யல. என்னோட கண்ணுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். திடீர்னு ஒரு நாள் அவ போனதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் உன் பேருக்கு வந்துருச்சு. சரி, நீ என் கூட தானே இருக்க, சொத்தும் என்கிட்ட தான் இருக்குன்னு நினைச்ச. ஆனா நீ வளர வளர சொத்து மேல இருந்த என்னோட ஆசை உன் மேல திரும்பிடுச்சு. ஆனா எனக்கு இப்போ நீ மட்டும் தான். நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா நல்லவர் இல்ல. என்ன சொல்ற? நான் உங்க பின்னாடி சுத்துறதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீங்க குடி வந்து ஒரு வாரம் ஆயிருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டா தானே இருக்கா, என்ன ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்?
இவங்க அப்பாவும் பொண்ணுன்னு தான சொன்னாங்க. ஒருவேளை வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமா? தேவையில்லாம அந்த பொண்ணு வேற என்ன தப்பானவன் நினைச்சிட்டா. இனி என்ன பண்ணலாம்? அங்க என்ன வேணா நடக்கட்டும், நமக்கு இதுக்கு தேவையில்லாத வம்பு, நாம நம்ம வேலையை பார்ப்போம். அது எப்படி விட முடியும்? நம்ம கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு நடக்கும் போது எப்படி சும்மா இருக்க முடியும்? நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்தா நம்ம உயிரோட இருந்து என்ன அர்த்தம்? என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல ஆச்சினியாச்சி, அந்த பொண்ணு காப்பாத்திதான் ஆகணும். நாய் குறைக்கிற சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு பாக்கலான்னு வந்தேன். அப்பதான் உன்னோட ரூமோட டோர் லாக் பண்ணாதத பார்த்தேன். டோரை லாக் பண்ணிட்டு படுமா? சரிங்கப்பா. குட் நைட். குட் நைட். ஒரு வார்த்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அந்த சூழ்நிலையில நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க. நிஜந்தா கிரண், உனக்கு என்ன தெரியுமா, என்னோட ரெண்டாவது வயசுல அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே அப்பாதான். அர்ஜுன் என்னை விட்டு போன பின்னாடி என்னை இந்த லைஃப்கே திரும்ப கொண்டு வந்தது அவர் தான். என் மேல அவ்வளவு பாசம், ஆனா அந்த பாசத்துக்கு இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குன்னு என்னோட கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல. அவர் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு. எனக்குன்னு சொல்லிக்க இனி யாரும் இல்ல, யாரும் தேவையும் இல்ல. கிரண் நீ இங்க இருந்து போயிடு, சொல்றல கிளம்பு போயிடு. எப்ப நீ இந்த சேலையை கட்டினியோ அப்பவே நான் உன் மனசுக்குள்ள வந்துட்டேன். உன்ன பாதி வழியில விட்டுட்டு போறதுக்கு என் காதல் ஒன்னும் சும்மா இல்ல. நான் உன் கூட இருக்கேன், அது வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும். அழாத ஷாலு, இது அழ வேண்டிய நேரம் இல்ல. இந்த ஏரியாவை சுத்தி நிறைய போலீஸ் இருக்கு. நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எந்த தப்பு பண்ணல இருந்தாலும் சொல்ல முடியாது. போலீஸ் இங்க வந்தாலும் வரும்.